வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணி. டூ டேஸ் முன்னாடி போட்ட வீடியோவை எல்லாரும் பார்த்துருக்கீங்க, ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்பவே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னும் மேலும் மேலும் வீடியோ போடுவேன், அதில் ஏதாச்சும் நிறைய குறைகள் எது இருந்தாலும் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதுனாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த கொரோனா டைமில் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மூணாவது வேவ் வருது, ஸோ உங்களையும் உங்கள் குழந்தையும் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கு போகிறப்பையும் சரி, வீட்டிலேருந்து வெளியே வந்தாலும் சரி, சானிடைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்ஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, வாஷிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷினில் டைப் ஆஃப் வாஷிங் மிஷின் இருக்குது. அது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தடுத்த வாஷிங் மிஷினை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம சாம்சங்கில் 7K செமி ஆட்டோமேட்டிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது செமி ஆட்டோமேட்டிக், பார்க்க ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா சாம்சங்கில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கேன் WD70M3000HPங்கிற மாடல். இது 2021 வந்திருக்க நியூ மாடல். உங்களுக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதோட இதோட ரேட்டு, இது என்ன மாதிரியான இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இது பார்த்துட்டிங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க. இதில் ரெண்டு விதமான டப்பு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து துவைச்சு அலசுறதுக்கும், இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா புளிகிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் நம்ம துவைச்சு அலசிக்கலாம். உங்களுக்கு அது போக இதில் உங்களுக்கு இந்த ஃபில்டர் கொடுத்து, இது மோட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். இது நம்ம துணியை நல்லா கசக்கி கொடுக்கும், நம்ம கையில் துவைச்சா என்ன இருக்கும், ஹேண்ட் வாஷ் அது இருக்கும். அது போக டஸ்ட்டு ஃபில்டர் இது உள்ளே கொடுத்துருக்காங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சலடை மாதிரி கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் நல்லா பிஞ்சிட்டு போயிடும். நம்ம பேர் வீட்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்களா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த இது கொடுத்துருக்காங்க, இதுவே ரொம்ப நாள் உழைக்கும். இது நம்ம ட்ரெஸ்ஸில் உள்ள நூல் டஸ்ட்டு இதெல்லாமே இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு 2 டேஸ் 4 டேஸ் 1 இல்லை உங்களுக்கு வாஷ் பண்ணிச்சப்போ கூட நீங்கள் இதை க்ளீன் பண்ணி திரும்ப ஈஸியாக அந்த இடத்துல மாட்டி வச்சுருக்கலாம். உங்களுக்கு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஒரு துணி துவைச்சா என்ன பண்ணுங்க அப்படின்னா, தண்ணி ஊற்றிப்போம், பவுடர் போட்டுப்போம், துணியை ஊற வச்சுப்போம். உங்களுக்கு அதே தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா துணியை போட்டதுக்கப்புறம் வாஷர் அப்படிங்கிற இதில் மேலே கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இதில் இந்த டைமரை நீங்கள் திருப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இது வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த டைமிங் சுற்றி முடிகிற வரைக்கும், 15 மினிட்ஸ் சுற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அலாரம் அடிக்கும், நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப அந்த துவைச்ச தண்ணியை ட்ரைன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் திருப்பி விட்டோம் அப்படின்னா தண்ணியை வெளியேற்றிடும். உங்களுக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இதில் ரொம்ப ரொம்ப மெயினானது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா துணிக்கேற்ற மாதிரி நீங்கள் வாஷர் செலக்ட் பண்ணிக்கலாம், வாஷர் செலக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜென்டில் இதில் வச்சிங்க அப்படின்னா இந்த குழந்தைய ட்ரெஸ்ஸு இல்லை ரொம்ப சாஃப்டான கிளப் போடுறீங்க அப்படின்னா ஜென்டில் வச்சு போட்டுடலாம். இது எப்படின்னா ரொம்ப அடித்து துவைக்காமல் நார்மலாக வாஷ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு, அதனால் கிளாத் டேமேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல், நம்ம நார்மலாக எப்பவும் டெய்லி யூஸ் பண்ணுறது தான் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கடுத்து ஹெவிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போர்வை, ஜம்காலம், அது மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு, இந்த மாதிரி மேட் இதெல்லாம் துவைக்கிறப்ப நீங்கள் ஹெவியில் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மோட்ரு ஹெவியாக எடுத்துக்கும், உங்கள் ஸ்பீடாக நல்லா துவைச்சு கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு வந்துப்போம். இது துவைச்சி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த நீங்கள் இதில் துணியை மூணு துணியாக எடுத்து போட்டோம், இல்லை 5 துணியாக எடுத்து போட்டோம், இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் மூடுறதுக்கு இந்த மாதிரி டப்பு கொடுத்துருக்காங்க, இது மேலே அந்த பிளேட்டை மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் துணியை போகிறப்ப இதில் கவனமாக போடணும், ஈவனாக போடணும். இந்த இது டம்பு இந்த மாதிரியோ இந்த மாதிரியோ சாஞ்சோ இந்த சைடு சாஞ்சோ இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்கும், அதனால மிஷின் உங்களுக்கு ரொம்ப நேரம் சுற்றாது, உங்களுக்கு ஃபால்ட் அதிகமாக வர்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஈவனாக போடுங்க, இந்த மாதிரி தான் டப்பு இருக்கணும் உங்களுக்கு. இதில் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம போட்ட துணியில் இருக்கிற ஒரு சுட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சு கொடுத்துருங்க உங்களுக்கு. இது நீங்கள் வெளியில் எடுத்து தனியாக புழியணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியில் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல காய போட்டால் கூட உங்களுக்கு துணி காஞ்சி போயிடுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் நம்ம தண்ணியை டைரெக்டாக வழி ஊற்றிக்கலாம், சேம் டைம் இன்டெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பைப் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக இதிலேயே கொடுத்துக்கலாம், இல்லை பைப் கூட இதுலேயும் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இன்டெக்ட் பைப்பு அவுட்லெட் பைப்பு அவங்களே கொடுத்துட்றாங்க, இந்த இதில் உள்ளே வந்துடுது உங்களுக்கு. இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது இன்லெட் பைப்பு, இது அவுட்லெட் பைப்பு, இது செட்டாகவே இதோடய வந்துடுது உங்களுக்கு. இன்லெட் பைப் நம்ம இங்கே மாட்டிடுறோம், அவுட்லெட் பைப் எங்கே மாட்டணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க.
பேக் வியூவும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க, வந்து பவர் கார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது நீங்க ஒன் சைடு ட்ராலியோட கொடுத்துருப்பாங்க, நீங்க ஈஸியா ஒரு நார்மலா யார் வேணாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, ஜஸ்ட் இதுதான் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. ரொம்பலாம் அழுத்தமும் கொடுத்துருவாங்க. ஸோ இது வயசானவங்களும் ஒரு இடத்துல வச்சு கேரி பண்ணிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வாட்டர் டேங்க் இல்லாதவங்க, வீடு அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட விலை பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டு யூஸ் செல் பண்ணுறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரேஞ்சிலேருந்து ஒரு ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு. இது நீங்கள் பஜாஜ் இஎம்ஐலேயே எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் 1,000 ரூபீஸ் போட்டு நீங்கள் பே பண்ணால் போதும், நீங்கள் பஜாஜில் இஎம்ஐயில் போட்டு கொடுத்துருவாங்க. ரிமைனிங் 8 மந்த்ஸ் இஎம்ஐயில் நீங்கள் பே பண்ணி. நான் வீடியோ ஷேர் பண்ண நினச்சது இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணி